கைஸ், இது ஏலகிரி ஸ்டார்டிங்கில் இருக்க விநாயகர் கோவில் ரைடு ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக நைட்டு வந்ததெல்லாம் போட்டால் ஒன்றும் பெருசாக இருக்காது, வீடியோவில் பெரிய பெரிய பஸ்ஸு தான் இருக்கும் வழக்கம் போல். ரைடு ஆரம்பித்தாச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரிக்கு இங்கேருந்து மொத்தம் 16 பெண்ட் இருக்குது, ஓகேவா? சாரி, 12 பெண்டு, 16 ரெண்டனும் சாரி 12 பெண்ட் இருக்குது. வாங்க ரைட் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி கரெக்டாக நம்ம ஏற 6:20 ஆகுது, ஓகேவா? கரெக்டாக சன்செட் பாவர் அந்த டைமில் ஏறுறோம். இப்போ அதுக்கோசம் தான் ஏறிட்டுருக்கோம், ஓகேவா? வியூ பாயிண்டில் போயிட்டு வியூவை காமிக்கிறேன், ரைடை என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே தான் கொஞ்சம் டர்னிங்கில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். ஒன்று சம ஸ்மோ பாய், ஒரே பனிமூட்டமாக இருக்கு. யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ கண்ணுக்கே தெரியுது. கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம், ஏன்னா நம்ம வியூ பார்க்க தான் வந்திருக்கோம். வேக மாதிரியே சொல்லிட்டு இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். செம்ம குளிருது காய்ஸ். ஏற ஏற குளிர் அதிகமாகிட்டே போதே, கையெல்லாம் பீட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு பெண்டு கட் ஆகிடுச்சு, இப்போ செகண்ட் பெண்டு வருது. கூகுள் மேப் போய் சொல்லாது காய்ஸ். இருங்க, வாய் கொஞ்சம் வெள்ளடிது, இது கட்டாது எப்படி. வணக்கம் காய்ஸ், நம்ம செகண்ட் பெண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த எல்லா பெண்டுக்குமே ஒரு தலைவரோட பேர் வச்சுருப்பாங்க, அது எனக்கு நான் என்னன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஒரு பெண்டுக்கும் ஒரு ஒரு தலைவர் பேர் வச்சுருப்பாங்க. இது வந்து பாரதியார் பேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி போயிட்டே இருக்கும். என்ன இது, வாக்கிங்லாம் வராங்க இல்லையே? ஏலகிரி மலையில் எந்த ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது, உங்களுக்கு வாக்கிங்லாம் வராங்கப்பா. அப்புறம் வந்து காய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹாப்பி பொங்கல். ஆக்சுவலாக இந்த ரைடு பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஆக்சுவலாக பொங்கல் நைட்டு தான் கிளம்புனேன், ஓகேவா? ஆனால் என்னென்னா நான் போகி நைட்டே கிளம்புற ஐடியாவில் இருந்தேன், பசங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் பொங்கல் நைட்டு கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி யாரால் லேட்டாச்சோ அந்த குரூப் டோட்டலாகவே வரல, ஏன்னா அவங்க வந்து கிளம்புற ஆர்வத்தில் நிறைய வேலை பார்த்துட்டாங்க, அதனால் அவங்க வரல. நானும் அப்படியே விட்டாச்சு, அடுத்த ரயிலில் பார்த்துக்கலாம் பசங்க வரையின்ட்டு. இருந்தாலும் நம்ம பிளான் போட்டு நம்ம அந்த மூட்லேயே இருக்கிறோம்ல, எப்படின்னா நம்ம ரைட் போகிறோன்ற ஒரு தாட்லேயே இருக்கிற போது கிளம்பிடுவோம். அதை விட்டுட்டு திடீர்னு பிளானை போட்டு கேன்சல் பண்ணால் ஒரு மாதிரியாக இருக்கும் காய்ஸ். இருக்க ஒரு வியூ வந்துருக்குது, போயிட்டு போயிட்டு வீக் பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, வாக்கிங் ஜாக்கிங் அதெல்லாம் இங்கே போயிட்டுருக்காங்க. கிளைமேட் நல்லா இருக்குல்ல, அதனால் அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் வியூ இருக்குது, செம்ம குளிருது காய்ஸ்.
பேர் தலைவர்களோட பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது எதனா ஒரு டர்னிங்லேயுமே ஒரு ஒரு தலைவர் பேர் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் வியூ இருக்குது. என்ன எல்லாமே வெள்ளையாக இருக்குது, செம்ம பனி. நான் ரோட்டில் நார்மலாக ஓட்டுன்னு வரும்போது வேறு லெவலில் பனி இருந்தது கைஸ், முடியலை, ரோடு தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப ரோடே தெரியல, சுத்தமாக செம்ம மங்கல். இப்போ நீங்கள் இந்த மலையில் பார்க்குற அளவுக்கு, இந்த மலையில் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கீழே ரொம்ப பனி, அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி போச்சு பனி. இந்தாங்க வியூ பாயிண்ட், இதுக்கு தான் வந்தது. இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது. தாண்டி போயிட்டா இது ஆக்சுவலாக வந்து எத்தனாவது வியூ பாயிண்ட்னா, ஆக்சுவலாக இது மூணாவது வியூ பாயிண்ட். சரி, மூணாவும் ஒன்று ரெண்டு மூணாவது கட்டிங்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இருந்திருக்கோம். இறங்குடா, ஓ மை காட், வந்ததே இங்கே பார்த்து ரசிக்கிறதுக்கு தான். ஒரு ஒரு பாயிண்ட்டையுமே நம்ம ரசித்து ரசித்து போகணும்டா, தெரியுமா? ஏடா யாரும் கீழே பாட்டு போடுறதுலாம் கேட்குது. ஃபோட்டோ காய்ஸ், கீழே பார்க்காதீங்க பார்க்காதீங்க சாங் யாரோ ஊருக்குள்ளே போட்டுக்கிறாங்க. நம்ம பார்க்கல, நாங்கள் பார்க்கல. ஆறாவது வியூ பாயிண்ட்டு, கார்லாம் வேற லெவலில் இறங்கி போது பாருங்க. அவர் யாருன்னு தெரியல, நம்ம கூட வந்த கோர் ரைடர் தான், ஒளிஞ்சு நிற்கிறார். ஆமாம், அவ்வளோ அழகா இந்த ரோட பாருங்களேன், நான் வள 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 வளம் வளைஞ்சு போகுது காய்ஸ். மலையில் ஏற ஏற வண்டி நிற்கும் போது குளிர் தெரியல, ஒரு நார்மல் குளிர் இருக்குது. ஆனால் வண்டி போகும்போது அப்படியே சும்மா ஜில்லுன்னு இருக்குது, வேற லெவல் இருக்குது. அஞ்சாவது, ஆறு, ஏழு, ஏழாவது அப்படியே ஸ்டெண்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் தான் உட்காந்துடலாம். அதுக்கப்புறம் வர்றது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் வரும்னு நினைக்கிறேன். யாருக்காவது கேட்போம், நம்மளுக்கு தெரியலன்னா கூட யாரும் கேட்டால் சொல்லுவாங்க எந்த வியூ பாயிண்ட்லேருந்து சன்செட் பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது. ஆக்சுவலாக சூரியனே காணோம், ஒரே பனி மூட்டமாக தான் இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஃபார்ம் தான், ஃபுல்லாகவே வந்து பனி தான், அப்படியே வெள்ளை வெள்ளையேனு இருக்குது பனி. ஆக்சுவலாக வாயிலேருந்து புகை தான் வருது கைஸ், யாரும் தம்படி ரெண்டான்னு செய்யாதீங்க, வாயிலேருந்து புகை வருது குளிரில். ஆக்சுவலாக இது வந்து ஆறாவது கட்டிங்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆறாவது கட்டிங். கம் ஓகே, இங்கே வியூ பாயிண்ட் இருக்குது, ம், இந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்ப்போம். ஏலகிரி, ஏலகிரி, ஏலகிரி வேற, ஏற்காடு வேற. காய்ஸ் எல்லோரும் ஃபார்ம் அப் பண்ணுறாங்க, பயங்கரமாக இருக்குது. என்னடா ரைட் சைடில் ஒரே வெளியே வெளியே நிற்குது. ஆக்சுவலாக நம்ம 13 பெண்டுக்கு போயிடலாம், 6 இல்லை 7. அப்போ அங்கே போனால் வியூ நல்லா லாங்கில் இருக்கும், சன்செட் பார்க்குற செம்மையாக. ஓகேவா? இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஓ ஆஹா, என்ன ஒரு குளிர், உள்ளவரி குளிருதே, நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குங்க காய்ஸ். ஏறகிரி வேற லெவலில், வேற லெவலில் இருக்கு. எப்படின்னா நம்ம காலில் ஏறதுனால எப்படி இருக்கோ, ஒரு வேளை குளிர் பயங்கரமாக இருக்கு, சீசன் வேற, யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீசனில் வாங்க, வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம்.
இன்னும் போக போக வியூ வரும், காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்டில் என்னென்னா ஒரு பஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வருது, அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து உஷாராக தான் இருக்கணும். இறங்குற பஸ் எல்லாம் என்ன ஸ்பீடில் இறங்கணும் அப்படியே தெரியும். அப்படி அம்பேத்கர் யூட்டானம்மா, இது வந்து 5வது வளைவு. இதெல்லாம் ஏழகிரி. ஆக்சுவலாக இங்கே மலையாடு அதிகமாக இருக்கும். சன்செட் பார்க்குற மாதிரி கரெக்டான ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கலையே. ஒன்று இருக்கா, ஒன்று இருக்கா, ஆ எல்லாம் முடிஞ்சிச்சு. வணக்கம் மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரியில் இருக்கோம். ஆக்சுவலாக ஏலகிரியில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6வது வியூ பாயிண்டில் இருக்கோம். உங்களுக்கோசம் நான் வந்து கேமராவை திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். எங்கே நான் கேமரா ரொட்டேட் ஆகாமத்து காய்ஸ், பஞ்சாயத்து ஏதோ கேமரா ரொட்டேட் ஆகாமத்து நான் ஃபோனே ரொட்டேட். இந்த வியூவை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ஆக்சுவலாக செம்ம வேலை. ஏலகிரி ஹில்ஸ்ல இருந்து நம்ம எல்லா பெண்டியும் ஏட்டமோ மேப்ல பாத்தியா? எல்லா பெண்டியும் ஏட்டமா? போய் மேப்ல பாரு எல்லா பெண்டியும் ஏட்டமான்ட்டு. 12:12 ஆக்சுவலா நம்ம மலைக்கு மேலேயே வந்துட்டோம். போலீஸ் அழைச்சிருக்காங்க. ஆஹா, ஆயிடுச்சு சன்செட் அங்கே. ஏ ஆக்சுவலாக அந்த பக்கம் தெரிலடா, இந்த பக்கம் தான் தெரியுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்த பக்கம் சன்செட் ஆகலை, இந்த பக்கம் வருது. அதான் என்னடா வெளிச்சம் ஓவர் ஆகிட்டே போகுது, இன்னும் சன்ன காணமேனு பார்த்தோம். ஆனால் மலைக்கு நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் சன்செட் ஆகும். பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியும். ஒரு மலைக்கு மேலே கீழேருந்து வரவங்களுக்கு அளவில் இருக்குது. ஓகே, ஏலகிரிக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் ஏலகிரி ஏலே. இப்போ வந்து நிலா பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த லொக்கேஷனில் போனால் வியூ பாயிண்ட் வியூவும் பார்க்கலாமா எல்லாமே இருக்கோன்றாங்க. அங்கே போனால் தான் நிறைய பேர்ட்ஸ் பார்க்கு அது இதுன்றாங்க. அங்கே முதல்ல ஒரு போய் என்ட்ரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போயிட்டு அப்படி எப்படி அப்படியே நல்லாயிருக்கும். வா யூ யூ நடா, இப்படி குளிர் தனியாக தீட்டு பாய் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடிக்கிடி ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்குது பாடி. வா 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 வா. ஆக்சுவலாக வந்து இது 7 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் சரௌண்டிங் இருக்கான். 7 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு சரௌண்டிங்லேயே 7 கிலோமீட்டர் இருக்கான். இப்போ நம்ம போகிற நிலா பாயிண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸோ 3 கிலோமீட்டரோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நிலா பாயிண்ட் அங்கே போயிட்டு அங்கே தான் வியூஸ் எப்படி இருந்தாலும் ஏலகிரி வரவங்க டைரெக்டாக அந்த இடத்துக்கு போய் தான் வாங்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, நிறைய இருக்கோன்றாங்க.
அதனால் நிலா பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகும்போது வழியில் டவுட் இருந்தால் கேட்டு தப்பில்லைல்ல. ஓ நம்ம நம்ம கூகுள் மேப் வழி சொல்லிட்டோம், லெஃப்ட் சைடு. ஓ வேறு லெவலில் கொடுக்குது. சரி ஓகே, இன்னும் போயிட்டு இல்லை எல்லாம் பார்க்க போகிறோம்னா பாருங்க நிலா பாயிண்ட்டு நல்லா இருக்குமான்னு. எல்லா பாயிண்ட் என்னடா ரோடு இது இப்படி போகுது, பயங்கரமான ரோடா இருக்குப்பா. நிறைய ரெசார்ட் கட்டி விட்டு இருக்காங்க, கிளைமேட் வேற லெவல்ல இருக்கும். நல்ல ரூமா தேடி போய் செட்டில் ஆகணும். இங்க வேற ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்ன்றான். போற வெளில ரூம் கச்சா கூட அப்படியே டப்புனு ரூம் தான். இந்த லொக்கேஷன் கரெக்டா இருக்கணும் கைஸ், பார்க்கும்போது ரூம்ல இருந்து வியூ தெரியும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தேடணும். ஓகேவா, அதெல்லாம் இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம் ஸ்டே பண்ண நினைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் ஆயிடும். ஓஹோ சரி, நம்ம நிலா பாயிண்ட் கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். இங்கெல்லாம் ஒரே பஸ் ரோடு, சுற்றி ஃபாரஸ்டாக தான் தெரியுது. ஓகே ஆக்சுவலாக டீ கடையில் ஒரு அக்கா சொன்னாங்க, அங்கே ஒரு கோயில் இருக்கும், வியூ பாயிண்ட் இருக்கும், நேராக கொஞ்சம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும்னாங்க. முடிஞ்சால் வந்து ஸ்டே பண்ணி பார்த்து தூங்கிவோம் கோயில். கிராமத்து கோயில்லாம் என்னடா இது, அங்கங்க ஏதாவது வச்சுக்கிறாங்க டிஃப்ரெண்டா, என்ன வச்சுக்கிறாங்க டிஃப்ரெண்டா? ஏய் ஆக்சுவலா தப்பா போயிட்டா கஷ்டமாயிடல குமார், என்ன குமார் இப்படி பேசிட்ட? பக்கியா இந்த குளத்துல மீன் இருக்கான்னு பாரு குமார், மீன் இல்லை அது முதல்ல இருக்கு. ஸ்ட்ரைட்டாவாடா, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாவாடா, 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 ஸ்ட்ரைட். அது ஒரு வேகத்தில் ஓ மை காட், வண்டி தான் கார். ஏறு 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 அதெல்லாம் ஏறுண்டா. தென் ரைட்டா, எப்படி சொல்ற இந்த பக்கம் ரோடு இல்லையா, அப்போ ரைட் தான் போகணும். ஒரு வேகத்தில் ஏறிட்டேனா, பின்னாடி வந்த பாதைய பாருங்க கைஸ், பள்ளத்தா கூட மோசமா இருக்கு. ஹாய் கைஸ், நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நிலவூர் ஏலகிரி வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு ஒரு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு, நடந்து ஏறிட்டு இருக்கோம். ஓகேவா, மேலே போயிட்டு வியூ காட்டுறேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் வியூ தெரியும், நல்லா போய் காட்டணும்னா அங்கே மேலே போய்ட்டு பார்ப்போம். இருங்க மூச்சு பிடிச்சி ஏறிட்டு இருக்கோம்ல, ஏறி நாக்கு தள்ளுது கைஸ். அவ்வளோதாங்களாம் இல்லை, கிட்ட தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அங்கே பசங்க நிற்கிறாங்க இல்லை, இப்போ அதான் வியூ பாயிண்ட். ஓகேவா, இது பேர் வந்து நிலவூர் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஏகிரியில். ஆனால் என்ன, ரெஸ்ட் எடுக்காமல் வந்ததுனால நடக்க முடியல. மேலே போய் ரெஸ்ட் எடுத்து போ வாங்க. ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா நிலா
ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஏலகிரியில் இருக்குது, நல்ல வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட்டு தான், ஒன்று அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த இடத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போவோம். ஓகேவா? ஏரி வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம், வாங்க. I got it. என்ன மக்கா இங்கிருந்து பார்த்தா எல்லாமே தெரியும்னு பார்த்தா ஒன்றும் பனிமூட்டமாகவே இருக்கே. ஆக்சுவலாக அந்த மலை வந்து யாருதான் தெரியாது, ஆனால் பார்த்துக்கலாம் தப்பில். என்ன வீடியோ ஏறுறான்னா அவன் இஷ்டத்துக்கு நான் ஓ பண்ணுங்கிறான் உங்கான்னுங்கன்னு. ஓகேவா? ஸ்டார்ட்டே பண்ணல, இவ்வளோ நேரம் கத்தி இருந்துக்கிறேன், என்னத்தான் சொல்றது உங்களை வச்சுக்கிறேன். ஸ்டாப் வச்சுட்டு, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு மாதிரி காலைக்கேசியா கொடூரம்டா இதெல்லாம். அவர் மட்டும் அங்கே செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு இருக்காரன் பாருங்க. இன்னும் ஸ்னோ வந்து கிளியரே ஆகலைல்ல, அது கிளியர் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் வியூ பார்க்கறதுக்கே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்க்கணுமா? அப்படியே இருங்க, வரேன். அப்போ அந்த அளவுக்கு பனி பெய்யுது. இப்போ பாருங்க நாங்கள் எங்கே இருக்கோம்ட்டு. என்னடா பொறுமையா தான் இறங்கணும், வழுக்கும்ல. சொன்னா பார்த்து பொறுமையா போகணும். ஆமா, உட்காந்து இறங்கணும். ஓகே காய்ஸ், இதோட நாங்கள் இங்கேருந்து பூங்காக்கு கிளம்புறோம்.
சைக்கிளில் தள்ளி தள்ளி வந்து பானை ஓட்டேன் வயசாக இருக்கலாம். காய்ஸ் இங்கேருந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட் ஹவுஸ்க்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து நேராக நடந்து போனதே போட் ஹவுஸ் வந்துடும். போட் ஹவுஸ் காய்ஸ் உள்ளே ஒரு பார்க்குக்கு வந்தோம். இது அட்வென்ச்சர் பார்க்கு, ஆக்சுவலாக போட்டிங் எல்லாம் இதில் தான் இருக்குது. 20 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் போட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஊரில் இருக்கிற எல்லா சாமானியத்தையும் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுவும் இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறீ போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக போட் ஹவுஸ் தான் போயிட்டுருக்கோம். போட் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் தனியாக தான் காசு கொடுக்கணுமா? ஆனால் நம்ம கிட்ட தான் காசு இல்லையே, அதனால் போட்டு போட்டு போயிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் காய்ஸ். முடிஞ்சா வீட்டுல போய் தண்ணியில முக்கி படுத்துருங்க. இதோட இலையறி வீடியோ வந்து முடியல, இன்னொரு வீடியோ இருக்குது. இதோட தீம் பார்க்கை விட்டு வெளியே வந்துட்டேன். இதோட செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறது வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு அதை போடுறேன். பாய். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.